குக்கிங் பசார் நேயர்களே, விஜிடபுள் போலி செய்ய போகிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இது செய்கிறதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துட்டோம், ஒரு கப்பு கோதுமை மாவு. எந்த கப்பு வேணாலும் எடுத்துங்க, அந்த கப்பால் ஒன்று ஒன்று எதை எடுத்துக்கிட்டாலும் ஒன்று. எந்த வேணாலும் ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சுகர் போடுறேன். ஒரு ஸ்பூன் ஆயில் போடுறேன். இப்போ உப்பு போடுறேன். உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுங்க, ரொம்ப வேண்டாம். இப்போ மாவு நம்ம காட்டின பிரகாரம் பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்க, இந்த மாவு வந்து இந்த பதத்துக்கு வச்சுக்கணும். மாவை பிசைஞ்சு அரை மணி நேரம் ஊற வச்சு நம்ம தட்டணும். ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். ரெண்டு மூணு எடுத்து நறுக்கி வச்சுருங்க. அதை நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி நம்ம இதை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக நம்ம ஃப்ரை பண்ணி அள்ளிக்கணும். மூணு ஃப்ரெட்டு போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளவு செய்கிறீங்களோ அதுக்கு தக்க வாங்கி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆயில் போட்டுவோம். விஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கணும். பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டுக்கணும். இப்போ ஆனியன் ஒன்று வந்து பெரிய வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டு வதக்கிடணும். நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். அப்போல்லாம் நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக. இப்போ நம்ம இஞ்சி கொஞ்சம் வந்து ஒரு சின்ன அளவுக்கு திருவி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சி வச்சுருக்கேன். பூண்டு சீவி வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம அதை சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பீன்ஸு வந்து சின்ன சின்னதாக இதுக்கு அரிஞ்சி வச்சுருக்கேன். பீன்ஸை வெங்காயத்தோடையே போட்டுருங்க. அது கொஞ்சம் வேகணும், அதனால் இப்போ பின்னாடி போடுறேன். இப்போ கேரட்டு துருவி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கேரட் வந்து எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கேன். நான் ஒரு சின்ன கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் அதை மாதிரி அரிஞ்சி வச்சுருக்கேன். அதுவும் எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுருக்கேன். சின்ன பீஸாக துருவி வச்சுருக்கேன். ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் சின்னதாக தான் பொடியாக துருவி வச்சுக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா விஜிடபிள் சேருது. நமக்கு நல்ல சத்து உள்ளதாக இருக்கும். தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போடுறேன். இதுக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இஞ்சி போட்டிருக்கோம், காரம் ரொம்ப வேண்டியது. அதேமாரி கொஞ்சம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுறேன். கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணுறேன் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக. சர்க்கரையோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம அதில் மசிச்சு போட்டுக்கணும். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுக்கணும். அதை மாதிரி நான் மசிச்சிட்டேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த நெய்யில் வறுத்து வச்சுருந்த பிரெட்டையும் இதில் நம்ம போட்டுக்கணும். எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ஒரு நிமிஷம் அதை வேக வச்சிடணும். ரொம்ப வேண்டாம், தெளித்து தான் வேக வைக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மல்லித்தழையை போட்டு இறக்கி ஆற வச்சிடலாம். அவ்வளோதான், இறக்கி ஆற வச்சுக்குவோம். ஆறணுன்னா நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை நம்ம அதில் வைக்கிறோம். நமக்கு நிறையா விஜிடபிள் கிடைக்கும். எவ்வளோ பெரிய உருண்டை வேணாலும் நீங்கள் வச்சு இதை மறுபடியும் நம்ம இதை நல்லா கவர் பண்ணிடணும். ரொம்பவும் மைதா இந்த பூரணம் வந்து நிறையா இருக்கணும். மாவு கம்மியாக வச்சுக்கணும், இல்லைன்னா அழுத்தமாக போயிடும். இப்போ அப்படியே பிரட்டி நடுப்புற வச்சு இதை மறுபடியும் நல்லா நம்ம நைஸாக தட்டிக்கலாம். எவ்வளவு வேணாலும் நைஸாக தட்டிக்கலாம். வெறும் கோதுமை மாவில் வேணாலும் செய்யலாம். நான் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வழ வழனு உங்களுக்கு வரும் இருக்கிறது. இப்போ தட்டியாச்சு. கொஞ்சோண்டு நெய் போடுங்க. போட்டுட்டு இதை இப்படி இப்படி இந்த மாதிரி போட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா கல்லில் போட்டுட்டு இப்படி நம்ம இருக்கிறப்ப நீ நல்லா அப்படியே இலை நம்ம இதோட சேர்ந்துவோம். இலையை எடுத்துட்டு நறுக்கி போட்டுருவோம். இப்போ பாருங்கள், அந்த பக்கம் வெந்துருச்சு. இதை எடுக்கிற பாருங்கள், எடுக்கும் போது ஒட்டாமல் இலை மட்டும் வருது பாருங்கள், ஜோராக வருது பாருங்கள். எப்படி வாழை இலையும் நமக்கு அதில் நமக்கு நல்லது. இந்த வாழை இலையை நம்ம தட்டி சாப்பிடும்போது இப்போ அதை நமக்கு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருக்கு பாருங்கள். பொன் நிறமா இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுக்கணும் பாருங்க. சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம். இதை ஒரு நடை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை ஒரு நடை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.